மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 28 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் சமீபத்தில் நடவு செய்த நெல் வயலில் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் காணப்பட்டால் 8 கிலோ காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 0.4% குருணையை 30 கிலோ மணலுடன் கலந்து 1 ஏக்கருக்கு இடவும். தற்பொழுது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் டிக்கா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதனை கண்காணித்து நோய் தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கவும். தக்காளியில் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த டிரைகோடர்மா விரடி உயிர் பூஞ்சான கொல்லியினை 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் போதுமான தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். நிலவும் வாழையில் சிக்காடோகோ இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனோசோல் 1 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலவும் வானிலையில் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க லிட்டருக்கு 1 மில்லி அசாக்சிஸ்ட்ரோஃபன் 18.2% மற்றும் டைபக்னோசோல் 11.4% எஸ்சி என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையில் நுண்ணுற சத்து குறைபாட்டினை போக்க போராக்ஸ், துத்தநாக சல்பேட் மற்றும் யூரியா ஒவ்வொன்றும் 350 கிராம் என்ற அளவில் எடுத்துக்கொள்ளவும். தனியாக 15 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை 25 லிட்டர் தண்ணீரில் ஓர் இரவு முழுவதும் ஊறவைத்து கிடைத்த தெளிவான கரைசலில் மேற்கூறிய நுண்ணூட்ட கலவையினை கலந்து 225 லிட்டர் நீரும் சேர்த்து மழையில்லா நேரங்களில் தெளிக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளில் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும். எதிர்பார்க்கப்படும் காற்றின் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக பால் மாடுகளில் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவி மடி வீக்க நோய் வராமல் தவிர்க்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக குறுவை நெற்பயிரில் ஆனை கொம்பன் ஈ தாக்கம் பரவலாக தென்படுகிறது. இதனால் பயிரின் குருத்து பகுதி வெங்காயத்தால் போல் மாறி கதிர்கள் வெளிவராது. இதன் பரவலை தடுக்க 1 ஏக்கருக்கு குளோர்பைரிபாஸ் 20 EC 500 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும். குறுவை நெற்பயிரில் கதிர் தோன்றும் பருவத்தில் 1 ஏக்கருக்கு 35 கிலோ யூரியாவையும் 10 கிலோ மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் வெளிப்புற ஒட்டுண்ணிகளை நீக்கி 2 மில்லி பூட்டாக்ஸ் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீர் கலந்து ஆடுகளின் வெளிப்புறங்களில் பூச வேண்டும். தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்தி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மக்காச்சோளம், சோளம் மற்றும் பயிர் வகை செடிகளின் பயிர் கழிவுகளை ரோட்டாவேட்டர் மூலம் வெட்டி மண்ணில் சேர்த்து உழவு மேற்கொண்டு மண் வளத்தை அதிகரிக்கவும். மழையினால் காய்கறிகள் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெல் நடவு செய்ய மழையினை பயன்படுத்தி பசுந்தாள் உர பயிரை வளர்க்கலாம். பசுந்தாள் உரங்களான டைன்சா, சணப்பு போன்றவற்றை ஹெக்டருக்கு 20 கிலோ விதை வீதம் விதைக்கலாம். பசுந்தாள் உர பயிர்களை 50% பூக்கும் பருவத்தில் 45 முதல் 50 நாட்கள் ரோட்டாவேட்டர் மூலம் இடலாம். கால்நடைகளுக்கு சணப்பு கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். தோட்டக்கலை பயிர்களுக்கு மண்ணின் ஊட்டச்சத்தை மேம்படுத்த மரங்களை சுற்றி பாத்திகள் வளர்க்கலாம். அதிக காற்றினால் சேதமடையாமல் பாதுகாக்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கவும், மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் 4% காற்றோட்டம் கொண்ட ஒளி ஊடுருவும் பாலித்தீன் மூலம் குலைகளை மூடி ஒரே மாதிரியான அளவு மற்றும் தரத்துடன் பழங்கள் வளர இந்த தொழில்நுட்பத்தை மேற்கொள்ளவும். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. குறுவை பருவத்தில் நடவு செய்யப்பட்ட நெல் தூர் கதிர்பிடிக்கும் பருவத்தில் தண்டு துளைப்பான் தாக்குதல் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் அசாடிராக்டின் 3.03% தெளிக்கவும்.
எல் பயிரில் குருத்து இலை பிணைக்கும் புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவற்றின் இளம் புழு இலையை பின்னி பிணைத்து கொண்டு அதனுள் இருந்து இலைகளையும் இளம் குருத்துக்களையும் உண்டு சேதப்படுத்தும். வளர்ச்சியடைந்த புழுக்கள் மொக்கு மற்றும் காய்களை துளைத்து சென்று சேதப்படுத்தும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 40 மில்லி என்ற அளவில் வேப்ப எண்ணெய் மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும். பலா சாகுபடி செய்யும் விவசாயிகள் பலா மரங்களுக்கு உரங்களை வைக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அறுவடை முடிந்த பிறகு நன்கு வளர்ந்த மரங்களுக்கு 1650 கிராம் யூரியா, 2220 கிராம் சூப்பர் பாஸ்பெட், 850 கிராம் பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். தென்னை விவசாயிகள் கவனத்திற்கு, தற்பொழுது ஆங்காங்கே தென்னை மரத்தில் இளம் குறும்பைகள் உதிரும் பிரச்சனை காணப்படுகிறது. இதனை தவிர்க்க வேர் மூலம் ஒரு மரத்திற்கு 200 மில்லி என்ற அளவில் தென்னை டானிக்கை கட்ட வேண்டும். 6 மாத கால இடைவெளியில் மீண்டும் கொடுத்து குறும்பை உதிர்வதை தடுக்கலாம். கத்திரி பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க அல்லது மகசூல் பெற லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30வது நாள் பிறகு ஒவ்வொரு 15 நாள் இடைவெளியிலும் இலைவழியாக தெளிப்பு செய்ய வேண்டும். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, பொதுவாக மழைக்காலத்தில் துவக்கத்தின் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில்தான் குடற்புழுக்களின் இடப்பெருக்கம் பன்மடங்காக அதிகரித்து காணப்படும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. முதல் மற்றும் 3வது நாளில் லேசான மழையும், 2வது மற்றும் 4வது 5வது நாட்களில் மிக லேசான மழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறையான வடிகால் வசதி செய்து வயலில் உள்ள அதிகப்படியான நீரினை வெளியேற்றவும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடவும். குறுமிளகு வாடல் நோயினை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் அல்லது பேசிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இட வேண்டும். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு 3 முதல் 5 கிராம் என்ற அளவில் கலந்து இலை வழியாக தெளிப்பாக பூ மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும். வாழை சாகுபடியாளர்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தார் போட்ட வாழை மரங்களை மூங்கில் அல்லது சவுக்கு மர குச்சிகளை கொண்டு முட்டு கொடுக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்பொழுது மரவள்ளியில் மாவு பூச்சியின் சேதம் பல இடங்களில் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி வீதம், ஒட்டும் திரவம் 1 லிட்டருக்கு 1 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். இதனை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மேலும் அனாகைரஸ் லோபிசி என்ற ஒட்டுண்ணியை 1 ஏக்கருக்கு 200 என்ற எண்ணிக்கையில் இடவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தொடர்மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்படலாம். எனவே வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். கத்திரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சியினை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 6 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறியினை அமைக்கலாம். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசு மாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர் தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியினை பெருக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரினை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் 10 முதல் 14 கிலோமீட்டர் மணி அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம்.
நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம்.